ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எக்ஸசைஸ் நம்பர் 5.4, அதுல நைன்த் சம் பார்க்க போறோம். ஸோ இந்த மாடல் சம்ஸ் அடிக்கடி நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுனால இந்த மாடல் சம்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்கன்றத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கேட்கறாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, விச் இஸ் பாசஸ் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ். ஸோ ரெண்டு லைன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி ரெண்டு லைன் வந்து ஒரு பாயிண்ட்ல கட் ஆகுது. எப்படி கட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டு லைன் இருக்கு, ரெண்டு லைனும் ஒரு பாயிண்ட்ல கட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், விச் இஸ் பேரலல் டு த லைன், இந்த லைனுக்கு பேரலாகவும் இருக்கு. இந்த லைன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த லைனோட ஈக்குவேஷன் கேட்கறாங்க. இன்னொரு லைன் இருக்கு, அதுதான் இந்த லைன், அதாவது 13x plus 5y plus 12 equal to 0. எப்பவுமே ஒரு லைனுக்கு பேரலலா ஒரு லைன் இருக்கு, அந்த லைன் ரெண்டு லைன் கட் பண்ணிட்டு போற பாயிண்ட் வழியா தான் போகுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இந்த லைனும் இந்த லைனும் பேரலனா, இதுல எந்த மாற்றமும் இல்லை, கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மாறப்போகுது. அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் மாத்தி எழுதினாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்றதுதான் இது ஒரு முக்கியமான கான்செப்ட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு லைனும் எங்க கட் ஆகுதோ அந்த பாயிண்ட கண்டுபிடிக்க போறோம். அந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஜஸ்ட் சால்வ் பண்ணா போதும். கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கனாவே அந்த பாயிண்ட் கிடைச்சிரும். கிடைக்கிற பாயிண்ட கொண்டு வந்து இந்த எக்ஸ் ஒய்ன்ற இடத்துல போட்டுட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் கேன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வேல்யூஸ் அந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனீங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கேவோட வேல்யூ கிடைச்சிரும். அந்த கேவோட வேல்யூ கொண்டு வந்து திருப்பி அதுலேயே போட்டீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு லைன்ஸையும் சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், ஜென்ரல் எலிமினேஷன் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 7x plus 3y equal to 10 அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னும், அதே மாதிரி 5x minus 4y equal to 1ன்றத செகண்ட் ஈக்குவேஷன்னும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதில் ஏதாவது ஒன்றுதான் எலிமினேட் பண்ணணும். ஸோ 4, 3 ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ஈக்குவேஷனை 4 ஆலையும் கீழே இருக்கிற ஈக்குவேஷனு 3 ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் ஒய்யோட வேல்யூஸ் ஈக்குவல் ஆகிடும். ஸோ வேறு வேறு சைன் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும், ஒய் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதனால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா 4 7 ஸார் 28x, அதுக்கப்புறம் 4 × 3 + 12y ஈக்குவல் டு 4 × 10 = 40. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3 ஆல் பண்ணோம்னாக்கா, ஸோ இங்கே இருக்கிற 3 ஆல் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக பண்ணோம்னா 3 × 5 = 15x. அதே மாதிரி 3 4 ஸார் −12y. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3 × 1 பண்ணோம்னா 3, நெக்ஸ்ட்டு 12y கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ 28x 15x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 28, 9, 10, 13 = 3, balance 1, அகைன் 2, 3, 4, 43x ஈக்குவல் டு இங்கே 43. ஸோ 43 ஒன் டைம், இங்கே ஒன் டைம், எக்ஸ் ஈக்குவல் டு 1. இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், சப்ஸ்டியூட்டின் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ 1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, 7 × 1 எக்ஸ்ன்ற இடத்துல 1னு போட்டுக்கலாம், ப்ளஸ் 3y = 10. 7 1 ஸார் 7, இந்த 7 அந்த பக்கம் கொண்டு போனால் 3y = 10 − 7 கிடைக்கும். 3y = 7ல் போயிடுச்சுன்னா 3 வேல்யூ 1 1, அப்போ ஒய்யோட வேல்யூ 1 தான். ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை 13x plus 5y plus k equal to 0 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூவில் 1ன்றதையும் இங்கே ஒய்யோட வேல்யூவில் 1ன்றதையும் அப்ளை பண்ணிவிட்டு நம்பர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போது 13 × 1 + 5 × 1 + k = 0. ஸோ 13 1 ஸார் 13 தான், 5 1 ஸார் 5 தான். 13 5 ஆட் பண்ணால் 18 அந்த பக்கம் கொடுப்பனா −18, k = −18 அப்படின்னு கிடச்சிருக்கு. k = −18ன்றதை அதிலேயே கொண்டு போய் அந்த ஈக்குவேஷன்லேயே கொண்டு போய் எழுதலாம். அப்போது தேர்ஃபோர்
equation of line is 13x plus 5y minus 18 equal to 0. So, in the equation, we will continue. So, this is the value of 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 the value. So, in the video, ungalku pidichirundha like pannunga, share pannunga, marakama comment pannunga. Kandipa subscribe pannunga. Thank you.